கண்ணுங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க? ஏன் எல்லோரும் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? ம், மூஞ்சி ஏன் வந்து இப்படி இருக்குது? சொல்லுவாங்களே, ஏன்டா மூஞ்சி இஞ்சி துண்ணை குறைக்க மாதிரி வச்சுருக்கீங்க? என்னாச்சு எல்லாருக்கும்? எக்ஸாம் கிட்டே வந்துருச்சோ? சரி ஓகே, எக்ஸாம் கிட்டே வந்துருச்சு, இப்போ அவ்வளோதான். ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமு. ஆமாம், ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமு. அது எதுவுமே மாற்ற முடியாது. இனிமேல் நீங்கள் தான் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் முடியாது. என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இப்போ நீங்கள் மூஞ்சி இப்படி வச்சுருக்கனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன் இவ்வளோ டென்ஷன்? ஏன் இவ்வளோ பரபரப்பு? ரிலாக்ஸாக இருங்க. ஒன்று என்ன சொல்கிறல, ரிலாக்ஸாக இரு. ஒன்று அவ்வளோதான், இன்னும் ஒரு 40 நாள் ரிலாக்ஸாக படிச்சுட்டு போய் ரிலாக்ஸாக எழுதுங்க. பதட்டமெல்லாம் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பதட்டம் ஆகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ரிலாக்ஸாக போய் எழுதிட்டு வாங்க. நீங்கள் அது இது இதுன்னு போட்டு தலையில் போட்டு எல்லா, அதான் தலை பாரம் தெரியுது. நீங்கள் உங்கள் மூஞ்சிலே தெரியுது நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. உங்கள் ஃபேஸ் கட்லேயே தெரியுது. நல்லா தானே படிச்சிருக்கீங்க? நல்லா படிச்சிருக்கீங்க. நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வாங்க. இல்லை சார், நான் இவ்வளோ தான் படித்தேன். சரிப்பா, நீ படித்ததில் ஓரளவு நல்லா படிச்சிருக்கியா இல்லையா? நீ படிக்கவே இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாதுல. கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கீங்கள, கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கீங்களா? இன்னும் 40 நாள் இருக்குல்ல, அந்த கொஞ்சத்தை படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது பார்த்துட்டு போங்க, அவ்வளோதானே. நீங்கள் நான் சொல்கிற பாருங்க, நீங்கள் என்ன நினச்சாலும், நீங்கள் என்ன நினச்சாலும் எதுவுமே மாற்ற முடியாது. என்ன நடக்குமோ அதான் நடக்கும். என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் இந்த அடுத்த எக்ஸாம் வரைக்கும் ஒரு 40 நாள் இருக்குது. இந்த 40 நாள் என்ன படிக்க முடியுமோ அவ்வளோதான் படிக்க முடியும். எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோதான் எழுத முடியும். என்ன ரிசல்ட் வருமோ அதான் ரிசல்ட் வரும். அதனால் நீங்கள் பரபரப்பாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, எதை பற்றி இது பண்ணாதீங்க. ஒரு விஷயம் செய்யும்போது இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. அது யோசிக்கும் போது இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. அப்படியே தாவிட்டே போகக்கூடாது. எனக்கு ஒவ்வொன்றுக்கு அப்படியே தாவிட்டே போகாதீங்க. அதேமாதிரி ரிலாக்ஸாக இருங்க. ஏன் சாப்பிடாமல் ஏதோ சாப்பிடணுட்டு சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஏதோ 2 வாய் சோத்த போடு. சும்மா தூங்குற ஆரம்பம்னா தூங்கு. ம், பாரு மூஞ்சே காட்டி கொடுக்குது. நீங்கள் இது தானா? இது கிடையாதுல்ல. நீங்கள் இது தானா? குளிக்கிறது, அரைக்குறையாக குளிக்கிறது, தலை கூட சீவிறது கிடையாது. ஓகே, தெரியுது அந்த பதட்டம் எக்ஸாம் கிட்டே வந்தாலே ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஓகே, அதை மாற்ற முடியாது. இருந்தாலும் குறைச்சிக்குங்க. மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. என்னென்னா, ஓகே 40 நாள் இருக்குது, நம்ம என்ன நினச்சாலும் எதுவும் நடக்காது. நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு வரலாம். 40 நாள் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு வரலாம். அதை நம்ம ரிலாக்ஸாக பண்ணிட்டு வரலாம். அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தமிழ் வந்து, சார் நான் தமிழ் வந்து நியூ புக்கு மட்டும்தாங்க சார் படிச்சிருக்கேன், ஓல்டு புக்கு படிக்கலை சார். சரி ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரிலாக்ஸாக பார்த்துட்டு போ. 2 நாள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உட்காந்து ரிலாக்ஸாக பாரு. ஓல்டு புக்கையே முடித்த மாதிரி தான் நீ. இப்போ ரிலாக்ஸாக எழுதிட்டு வா. நீ எதிர்பார்க்காம டக்குன்னு 90 மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. மேக்ஸு இவ்வளோ செம்ம பார்த்துருக்கீங்க. இல்லை சார், நான் செம்மையே பார்க்கல. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிற செம்ம பார்த்துட்டு போங்க. ரிலாக்ஸாக போய் எழுதுங்க. நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாத ஒரு சில சம்மெலாம் வந்து உங்களுக்கு அங்கே ஈஸியாகவே இருக்கும். பார்த்தாலே போடுற மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறதுனால இன்னொரு 10 கொஸ்டின் சேர்த்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த ஒரு விஷயமும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது யோசிச்சிங்கன்னா, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா அது சாதாரணமாக நடந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு தம் கட்டி அப்பா அடித்து பிடிச்சி நான் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே அப்படி சொதப்பி விட்ரும். இது நல்லா படித்தவங்களுக்கும் சரி, இல்லை நான் வந்து 50% தான் படித்தவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். தலைவலிக்குதா? சரி ஓகே, ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிடுங்க. தலைவலிக்கு, தலைவலியோடவே நான் படித்து நான் வந்து அப்படி கலெக்டர் ஆகி நான் கிளிக்க போகிறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீ இந்த தலைவலியோடு ஒரு உட்காந்துருக்க அந்த அரை மணி நேரம் உனக்கு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிடும், படுக்க வச்சிடும். ஆ, அப்படியே போயிடும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் நம்ம, கம்முன்னு ஒரு அரை மணி நேரம் கம்முன்னு படுத்துருக்கலாம். ம், யார்கிட்ட போய் போட்டி போகிறீங்க? உடம்புக்கிட்ட, உடம்புல போய் போட்டி போட்டால் செட் ஆகுமா? உடம்புல போட்டி போட்டால் செட் ஆகுமா? ம், மனசில் போட்டி போடலாம். உடம்புல போட்டி போட முடியாது. உடம்பு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கேட்குது. தலைவலியாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணுமா? அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை சார், மைண்ட் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. விடு, ரிலாக்ஸாக விடு. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் டிவி பாரு.
ஒரு அரை மணி நேரம் மாடியில் வாக் பண்ணு. எதை பற்றி சிந்திக்காமல் பாசிட்டிவாக ஏதோ ஒரு விஷயங்கள் பற்றி திங்க் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம் அந்த லைஃப் என்ன என்ன வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து வந்து ரிலாக்ஸாக வந்து படிங்க. இப்போ பசங்களே நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க, சும்மா வந்து மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு புக்குக்குள்ளேயே பூந்துக்கிட்டு வேண்டாம். ஒரு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு பாட்டு கேளு, ஒன்றும் தப்பு கிடையாது. நீ இந்த ரெண்டு பாட்டில் ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது, நான் சொல்கிறல ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. ரெண்டு பாட்டில் ஐயோ நான் ரெண்டு பாட்டா சார், நான் ரெண்டு மேக்ஸ் சம் போட்டுருவேன். தம்பி நீ மைண்ட் ரிலாக்ஸாக இல்லாமல் நீ பதட்டத்தில் எவ்வளோ படித்தாலும் சொதப்பி விட்ருவோம். உனக்கு ஒரு டீ குடிக்கணுமா இப்போ குடிச்சிட்டு வாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கே சொல்கிறேன், டீ குடிக்கணுமா குடிங்க, ஒரு அரை மணி நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுமா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, மைண்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு அந்த மனசை லூஸாக விடுங்க, போட்டு டைட் பண்ணாதீங்க, மனசை லூஸாக விடுங்க. அது பாட்டு அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் அழகான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நான் சொல்கிறது புரிதுங்களா? நீங்கள் பரபரப்பாக பதட்டமாக இருந்து ஒன்றும் நடக்காது. ரிலாக்ஸாக ஓகே என்ன பண்ணணும், மேக்ஸு ஓகே. இப்போ மேக்ஸ் 500 சார் நான் நடத்துகிறேன், 500 நம்ம வந்து பார்த்தோன்னா சார் நான் 200 தான் சார் பார்த்துருக்கேன். சரி ஓகேப்பா, 200 பார்த்துட்டு இல்லை, ரிலாக்ஸாக அதை ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வா. நீ எக்ஸாமால் எழுதிட்டு வா, நீ நீ என்ன எதிர்பார்த்தே அந்த மார்க் உனக்கு கிடைக்கும். ஆனால் ரிலாக்ஸாக பண்ணிட்டு வா. அந்த 200 மார்க் 200 கொஸ்டின் நீ பார்த்துருக்கல, அந்த 200 ரிலாக்ஸாக பார்த்துட்டு போய் ரிலாக்ஸாக அட்டர் பண்ணிட்டுவா. நீ அங்கே போய் பாரு, உனக்கே திடீர்னு ஒரு யோசனை வரும், இந்த சம்மு நான் இப்படி போடலாமாங்கிற ஒரு யோசனை உன்னை அறியாமலேயே உன் மூளை உன்னை சொல்லணும். ஏன்னா உன் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த இடத்துல, உன் மூளை ஆக்டிவாக வந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலையை நீ அமைச்சு கொடுத்துட்ட. ஏன்னா உன் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. உன் மைண்டு குழப்பத்தில் இருந்துச்சுன்னா உன் மூளை வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே போடா, நானே டயர்டாக இருக்கேன், என்ன போட்டு நீ டயர்ட் ஆக்கி விட்டேன், தேவையில்லாத ப்ரெஷர்லாம் ஏற்றுவிட்டு என் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை நீ வந்து டயர்ட் ஆக்கி விட்ட அப்படின்னு மைண்டு உங்கள்கிட்ட சொல்லும். புரிதுங்களா? நீ எவ்வளோ பார்த்துருக்கியோ அது பிலீவ் பண்ணு. நான் எவ்வளோ படிச்சிருக்கனோ அதுலேருந்து கேள்வி வரும், அதை நம்ப அட்டன் பண்ண போகிறேன். நான் எவ்வளோ படிச்சிருக்கனோ அதை வச்சு எனக்கு தெரியாத கேள்வி கூட நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் உள்ளே போங்கன்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது சார். நான் எவ்வளோ சார், நான் தமிழ் 6th 10th வரைக்கும் நியூ மூவ் மட்டும் தான் சார் படிச்சிருக்கேன், வேறு எதுவுமே படிக்கல சார். சரி ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரத்தில் உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டு போய் எழுதிட்டு வா. அந்த 6 to 10 நல்லா புது புக்கு படிச்சிருக்கில்ல, அது நல்லா மைண்டில் ஏறிடுச்சு இல்லை. 11th 12th எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு போயிட்டு ஓவரால் நீ அந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எதிர்பார்க்க ஆனால் ரிலாக்ஸாக பண்ணிட்டு வாங்க, ரிலாக்ஸாக பண்ணு. இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இவ்வளோ தான் படிச்சிருக்கணும், அதை படிக்கணும் இதை படிக்கணும், நீ ஒன்று ஒன்று எடுக்க உனக்கு பெண்டிங் இல்லை. நான் சொல்கிறேன்ல, நான் முழுசாக முடிச்சிட்டுன்னு யாருமே இங்கே சொல்ல முடியாது சார். நான் முழுசாக முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா முடிச்ச உனக்கு ரிவிஷன் பண்ணணும்னு பயம் இருக்கும், ரிவிஷன் பண்ணணுனுக்கு மறந்து போயிடணும்னு பயம் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ட்ராபேக் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதை எடுத்தால் இதை அதை படிக்கணும்னு தோணும், அதை எடுத்தால் இதை படிக்கணும்னு தோணும், இதில் கொஞ்சம் பெண்டிங் அதில் கொஞ்சம் பெண்டிங், இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிடலாம் நாளைக்கு அதை முடிச்சிடலாமா, ஆனால் இன்றைக்கி இதை முடிச்சிருக்க மாட்டோம் நாளைக்கு அதையும் முடிச்சிருக்க மாட்டோம், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம், அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆக்கி விடுறது. சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க, சும்மா ரொம்ப டெப்த்தாக யோசிச்சுட்டே இருக்காதிங்க. சும்மா ஐயோ அதை பண்ணணும், இது இதுக்கு பண்ணணும், இதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடுமா, நீ இதுக்குள்ளே அதை முடிச்சிடுமா. தம்பி வரக்கூடிய நாட்கள் இவ்வளோ தான் டைம் இருக்குது, இவ்வளோ டைமுக்குள்ள இவ்வளோ தான் பண்ண முடியும். எது எது நீ பார்க்குறியோ, நான் சொல்கிறல சார் 12th ஹிஸ்ட்ரியே படிக்கலையா, சரி ஓகே உன்னால் கண்ணில் எவ்வளோ எவ்வளோ பார்க்க முடியும் பாரு. நீ பார்த்துதான் அங்கே கேள்வியாக வரும்னு பிலீவ் பண்ணு, பிலீவ் பண்ணு. நான் பார்த்துதான் அங்கே கேள்வியாக வரும், நான் இன்னும் இவ்வளோ பார்க்க வேண்டியதுக்கு இவ்வளோ பெண்டிங் இருக்கு, பெண்டிங்கை நினச்சி நீ வருத்தப்படாத. நீ எவ்வளோ பார்த்துருக்கேன், நான் இவ்வளோ பார்த்துருக்கேன். நான் வந்து மேக்ஸு ஒரு 100 பார்த்துருக்கேன், இல்லை ஒரு 200 பார்த்துருக்கேன், ஒரு 300 பார்த்துருக்கேன். சரி பார்த்துருக்கில்ல, போ ரிலாக்ஸாக போய் அட்டன் பண்ணிட்டு வா, எதிர்பார்க்காத மார்க் உனக்கு வரும். உன்னோட பெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, நீ உன்னால் எவ்வளோ முடியுமோ அதை நீ பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வா, அவ்வளோதான். அது ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு வா, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? பதட்டம் இருக்க தான் செய்யும், எல்லாமே இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த பதட்டம் உனக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்காது. ரிலாக்ஸாக இருந்தால் ஒரு 5 சேர்த்து எடுத்து கொடுக்கும். அப்போ நீ ரிலாக்ஸாக இருக்க போறியா பதட்டமாக இருக்க போறியாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்க. அதுக்காக ரிலாக்ஸாக இருக்கணும் வசனம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கக்கூடாது. ரிலாக்ஸ் மீன்ஸ் என்னது, ரொம்ப டைட் பண்ணாமல் லூஸாக, லூஸில் விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் தூங்கவே இல்லை சார், நைட்டு 1 4 படித்தேன், விடிகாத்தால வரைக்கும் படுத்துட்டு மறுபடியும் 5 எழுந்துட்டேன். இதெல்லாம் வேலைக்காகாது தம்பி, இதெல்லாம் சுத்தமாக வேலைக்காகாது. மினிமம் 5 தூக்கம் தேவை. மதியம் ஒரு 1/2 நேரம் அழுப்பாக இருக்குது, தூங்கணுன்னா தூங்கிடு. உட்காந்து ஒன்றும் நீங்கள் வந்து அந்த 1/2 நேரத்தில் ஒன்றும் கிளிக்க போகிறீங்க, எதையாவது யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்க போகிறீங்க. 1/2 அந்த மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. சும்மா நம்ம ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போட்டே இருந்தால் பேட்ரி அப்படியே உப்பி வெடிச்சிடும் பாருங்க, அந்த மாதிரி உங்கள் மைண்டே வெடிச்சுட்ரும்.
ரிலாக்ஸாக இருங்க. அடுத்து உங்கள் மூஞ்சில் ஈ ஆடலை நல்லாவே தெரியுது, திரு 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 முழிச்சிட்டீங்க. உங்கள் கோவத்தெல்லாம் வீட்டில் காட்டுறது, பிள்ளைக்கு மேலே காட்டுறது, பொண்டாட்டி மேலே சார் புருஷன் மேலே காட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து இதை கூட நீங்கள் பண்ண முடியல, அதை கூட நீங்கள் பண்ண முடியல, அந்த பிள்ளையை பார்த்துக்க முடியல, நீ ஏன்டி அங்கே போகிற, நீ ஏன்டி இங்கே வர, சாப்பிட்டு படிடி சார், சாப்பிட்டுட்டு படிடி, நான் படிக்கணும், பிள்ளைங்க மேலே கோவப்படுறது. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூல் லீவ் விட்டுச்சு வீட்டில் விளையாடுங்க, விளையாட தான் செய்யும், அந்த பிள்ளைங்க மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறது, ஓகேங்களா? அதனால் உங்கள் கோவத்தை அங்கே காட்டாதீங்க. உங்களுக்கு படித்தது மறக்குது இல்லையோ, நீங்கள் படிக்கணுமே, அவ்வளோ படிக்க இவ்வளோ படிக்குமேங்கிற கோவத்தை வீட்டில் காட்டாதீங்க, ஓகேங்களா? ரிலாக்ஸாக இருங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். ஓகே, நான் இனி தான் ஊர்லேருந்து வந்தேன், ஸோ நாலுலேருந்து தான் வீடியோ வந்து கொடுப்பேன், நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாலுலேருந்து வேறு வீடியோஸ் நிறையா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நல்லி சொல்லியிருந்தேன், இந்த திங்கிழமை கொஞ்சம் பொறுத்துக்குங்கப்பா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன், திங்கிழமைக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி மேக்ஸு இந்த மந்த் எண்டு மேக்ஸ் முடித்து கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஒன்று ஒன்றா முடிச்சு கொடுத்துட்டுருவேன், நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்புறம் செவிசாய் தமிழ் லைவ் டிஸ்கஷன் எல்லாமே அடுத்தடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த திங்கக்கிழமைக்குள்ளே எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் முடிச்சு விட்ருவேன், செவிசாய் ஜிகேலையும் முக்கால்வாசி முடிச்சு விட்ருவேன், திருக்குறள் மட்டும் கொஞ்சம் வந்து அந்த மே ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன், ஓகேங்களா? நான் அந்த எடுத்து வச்சுட்டேன், ஒன்றுனா நடத்த வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தொண்டை இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கேட்குறதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன், ஏன்னா கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு தொண்டை வலி வந்துடும். ஓகே, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னு கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்கனால ஹாஸ்பிட்டல் கோயில் அப்படியே ஒரு இதுவாக வந்துருச்சு, ஏன்னா ஓட்டு போட்டு வந்தோமா அதுவும் கொஞ்சம் வந்துருச்சு. இன்றைக்கி ஈவினிங் தான் வந்தோம் ஊர்லேருந்து. ஓகே, அடுத்தடுத்து வீடியோ கொடுப்போம், ஃபாலோ பண்ணிங்க, ரிலாக்ஸாக இருங்க. இப்போ நானே பாருங்கள், இப்போ ஓகே ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுன்னா இப்போ படுக்க போகிறேன், ரிலாக்ஸ் ஆகிட்டேனா தான் நாளையிலேருந்து உங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ளஜ்டாக உட்காந்து வேலை செய்ய முடியும். இல்லைப்பா, ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் படிக்கலாம், ஒரு ரெண்டு சார் ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலன்னா நாளைக்கு நாள் வேலை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிங்க, மைண்டு ரெஃப்ரெஷ், மைண்டுக்கு கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் கொடுத்துட்டு மூவ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாவே பண்ணுவீங்க நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காகவே நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது, நல்லபடியாக படிங்க, ஓகேங்களா? வேறு என்ன, அதே மாதிரி என்னுடைய பிறந்தநாளுக்கு நிறைய பேர் நான் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப 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 சந்தோஷம், வார்த்தைகள் இல்லை உங்களுடைய. அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில, இன்னமும் கூடுதலாக வந்து நான் உழைக்கணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் யோசிக்கிறேன், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் இருக்கிறேங்கிறது இன்னமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இன்னமும் கூடுதலாக ஒரு 5% சேர்த்து உழைக்கலாம், ஆனால் கொஞ்சம் வந்து ஹெல்த் வைஸ் நான் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸாகவும் உங்களுக்கு உழைக்கணுங்கிறது நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக இந்த எக்ஸாம் நான் பண்ணி கொடுப்பேன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எக்ஸாம் அதில் அனுப்பும்போது உங்களை பெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு உங்களை தயார்படுத்திடுவேன், ஓகேங்களா? பார்த்துக்கலாம். ஓகே, நல்லபடியாக படிங்க, கூட நாங்கள் இருக்கோம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தரோட சந்திக்கலாம். இதுக்கு ஷோபா கடந்து குக்கிருஷ்ணன், தேங்க்யூ.